அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா ஊருகா எல்லாருக்குமே தெரியும் கோங்குரா ஊருகா அந்த டேஸ்ட் ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டு சூப்பரான ஒரு டிஷ் சைட் டிஷ்க்கு யூஸ் பண்ணுறது ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஊருகா இது வந்து புளிச்சக்கீரை நல்ல ஒரு மூணு மூணு இலையாக இருக்கும் புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை கடை கடையல் பண்ணுவோம்ல ரெகுலராக எல்லாருமே வந்து புளி கொஞ்சம் வச்சு கடையல் பண்ணுவோம்ல அது அந்த கீரையே தான் ஸோ இந்த கீரையை ஒரு கீரை அதை நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு வாஷ் பண்ணி ஒரு டவலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு வானிலியில் ட்ரை வானொலியில் எதுவுமே எண்ணெயெல்லாம் ஊத்தாம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் கொஞ்சம் லைட்டா நேரம் மாறட்டும் அதுக்கப்புறமா கடுகு சேர்க்கலாம் இன்னைக்கு நான் ஊறுகாய் டைப்ல பண்ணிருக்கேன் புளிச்சக்கீரை கடையல் அது ஒரு தடவை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ரெசிபிஸ்லயே இது பாருங்க கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்திருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் ஒயிட்டாக அந்த ஒரு ஆஷ் கலரில் மாறிடும் அப்புறம் வெந்தயம் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரவுன் கலரில் மாறும் அந்த டைமில் எடுத்து ஒரு ஓரமாக வச்சு ஆற வச்சிடுங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் இது வரமிளகா நான் பதினஞ்சு வரமிளகாய் எடுத்தேன் ஒரு கட்டு கீரைக்கு இது என்னோட இந்த வரமிளகா பயங்கரமான காரமான மிளகா அதனால நான் பதினஞ்சு எடுத்திருக்கேன் யூஸ்வலா ஆந்திரா சைடில் செய்கிறது ரொம்ப காரமா இருக்கும் அதனால ஒரு இருபது இருபத்தஞ்சி மிளகா கூட எடுப்பாங்க நிறைய ஒரு கை ஃபுல்லா எடுப்பாங்க எங்கள் வீட்டுக்காரத்துக்கு இது எனக்கு அதை கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் பதினஞ்சு மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் அந்த பதினஞ்சு மிளகாய்லையும் பாதி பாதியாக ஒடிச்சு அதை எண்ணெயில் வறுக்கிறேன் அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் விட்டுட்டு நகர்ந்து போயிடாதீங்க கருகிடும் ஒன் மினிட்ல ஒரு இன்ஃபேக்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் இது ரெடி ஆகிடும் ஸோ வந்து கூடவே இருங்க பாருங்கள் உடனே அது வந்து பொறிஞ்சிருச்சு இந்த வரமிளகாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உள்ளே கொஞ்சம் அந்த விதையெல்லாம் விழுந்திருக்கும் ஆயில்ல அதனால் ஒன்றும் தப்பில்லை அது அப்படியே இருக்கலாம் இதே ஆயில்ல கீரை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண கீரை அதை அந்த கீரை இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கணும் இதுவுமே வச்சுட்டு நகர்ந்து போயிடாதீங்க ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வதங்கி வந்துடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் ரெண்டு தடவை நம்ம எடுக்கும் போதே அந்த கலர் பாருங்கள் ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆகிட்டு நல்லா வதங்கி வந்துடும் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவையில்லை ஏன்னா நம்ம தாளிக்கும் போது நிறைய ஆயில் போட போகிறோம் இதுக்கு வந்து இந்த கீரை வதக்கிறதுக்கு இருக்கிற ஆயிலே போதும் பாருங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி எல்லாமே வதங்கி வந்துடுச்சு ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் வதங்கிடுச்சு இது தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம் நல்லா ஆறணும் அப்படியே இலையெல்லாம் சுருங்கி ஒரு ப்ரௌன் கலராக வந்திருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல வர மிளகா அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்திடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாம மிக்சி ஜார்ல ஒரு சுத்து விட்டு எடுத்துட்டு வரலாம் பாருங்க இது வந்து ஒரு சுத்து மட்டும் சும்மா கொஞ்சமா பொடிச்சு வந்த மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல வெந்தய வெந்தயமும் கடுகும் அதுவும் இது கூடவே சேர்த்து இதிலையும் தண்ணி ஊத்த கூடாது இதையும் அது கூடவே சேர்த்து பொடிச்சு வச்சிடலாம் இதுவும் ஒரே ஒரு சுத்து பாருங்க இது மாதிரி பொடிஞ்சு வந்துருச்சு இப்போது ஒரு இருபது பல் பூண்டு எடுத்திருந்தேன் அதில் ஒரு பத்து பல் பூண்டு மட்டும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம் மிச்ச பூண்டு வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஒரு சுற்று விட்டால் போதும் சும்மா ரெண்டு ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் இதுவும் பாருங்கள் பூண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நச்சின மாதிரி தான் இருக்கும் கீரை ஒரு பக்கம் ஆறட்டும் இன்னும் அது கீரை ஆறலை அது ஒரு பக்கம் வைக்கலாம் இப்போ இதுக்கான தாளிப்பு முறை செஞ்சிடலாம் தாளிச்சிடலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் பேனில் ஒரு கப் அளவுக்கு ஆயில் விடுறேன் நல்லெண்ணெய் ஒரு கப் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன தம்ளர் காஃபி குடிக்கிறோம்ல அந்த தம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சம் கூட ஊத்துனாதான் நம்ம ஊருகாங்கிறதுனால கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சமாக வெந்தயம் குவார்ட்டர் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒன் டீஸ்பூன் உடச்ச உளுந்து கடலைப்பருப்பு ஒன் டீஸ்பூன் அடுப்பு சிம்ல இருக்கட்டும் பருப்பெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா செவந்து வரணும் பெருங்காயம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கே போட்டிருக்கேன் பெருங்காயம் வாசனைக்காக அடுப்பு சிம்மில் இருக்கணும் மறந்துடாதீங்க இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு குட்டி குட்டி பூண்டாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம் பெரிய பூண்டாக இருந்தால் நீலவாக்கில் நறுக்கி போட்டுருங்க ஸ்லைஸ் பண்ண மாதிரி இப்போ ஒரு பத்து பதினஞ்சு கறிவேப்பிலை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை இது கூட கொஞ்சமாக மிளகாய் இது வந்து கொஞ்சம் காரம் இல்லாத மிளகாய் அந்த மிளகாய் அதுக்கு கரெக்டாக இருக்கும் காரமாக இருக்கிற மிளகாய் இது காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய் அது ஒரு ரெண்டு மூணு ஒடிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் போடுங்க ஊருகாக்கு வந்து நம்ம கொத்தமல்லி எல்லாம் கலந்து போடுவோம்ல வெ வெந்தயம் கொத்தமல்லி எல்லாம் அது போட்டுறாதீங்க ஊருகாக்கு நல்லா இருக்காது தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் மட்டும் வறுத்து அரைச்ச மிளகாய் தூள் எல்லாமே போட்டு அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வருபடணும் நல்லா மொறு இருக்கிற அளவுக்கு வருபடணும் அது இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா இது ஆறட்டும் இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டு இருக்கிறது இருக்குது தனியாக விட்டுருங்க இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் கீரை ஆறிடுச்சு நல்லா பாருங்கள் அந்த கீரைய இதோடு சேர்க்குறேன் மிக்ஸி ஜாரில் கீரை சேர்க்குறேன் இப்போது இந்த கீரையும் மிக்ஸியில் அரைக்கும் போது திப்பி திப்பியாக இருக்கணும் நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி இது வந்து புளிச்சாறு நல்ல கெட்டியாக கரைச்ச புளி தண்ணி இல்லாமல் நிறைய தண்ணி ஊற்றாமல் ஊற வச்சதில் மட்டும் இருக்கிற தண்ணி அவ்வளோதான் அது மாதிரி கெட்டியாக இருக்கிற புளிச்சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூடவே உப்பு நான் இன்னைக்கு இந்து உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கல்லுப்பு இருந்துச்சுன்னா கல்லுப்பு கூட நல்லா பவுடர் பண்ணி போட்டுடலாம் நார்மல் டேபிள் சால்ட் போடாதீங்க இந்துப்புங்கிறதுனால இதை சேர்த்திருக்கேன் பாருங்க புளி புளி வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது முதல்லையே புளிச்ச கீரை தான் கொஞ்சம் புளிப்பு தெரியும் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ வெள்ளம் அது ஒரு ரெண்டு சுத்து மட்டும் அரைச்சிட்டு வந்து எடுத்திருக்கேன் இப்ப பாருங்க வெள்ளம் நல்ல வெள்ளம் குண்டு வெள்ளம் இருக்குல்ல அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க திப்பி தான் இருக்கு இதா நைஸ் ஸ்மூத் பேஸ்ட் ஆயில் அரைச்சிட்டு வந்ததா ஒரு கப்ல போட்டிருந்தேன் அது வந்து இந்த ஆயில் தாளிச்சு வச்சிருந்த எண்ணெய் வந்து நல்லா கூல் ஆகணும் நல்லா ஆறணும் சுட சுட இருக்கிற எண்ணெயில இந்த கீரையை போட்டக்கூடாது எல்லாமே ஆரட்டும் நல்லா ஆறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த எண்ணெயில கீரையை சேர்த்துடலாம் மெதுவாக நிதானமாக திருப்பி விடுங்க பூண்டோட வாசனை அவ்வளோ நல்லா வருது பாருங்க ஆயில் நல்ல மேலே வந்து சூப்பராக இருக்குது அருமையான டேஸ்ட்டு கோங்குரா ஊறுகா அப்படின்னு நம்ம வெளியில் வாங்குவோம் கோங்குரா பச்சடியும் சொல்லுவாங்க பச்சடி ஊறுகா சட்னி எப்படி வேணால் சொல்லுவாங்க இது இது வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கோங்குரா பச்சடி கோங்குரா ஊறுகா இது ஒரு பாட்டிலில் போய் போட்டுட்டு பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் சூப்பராக சாதத்தில் இதை ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊதி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட சுட்டு அப்பளம் வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க